கள்ளக்குறிச்சி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் 1 கோடி ரூபாய்க்கு தானியங்கள் விற்பனையானதாக விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கச்சிராபாளையத்தில் செயல்படும் இந்த விற்பனை கூடத்தில் விவசாயிகள் உளுந்து மற்றும் மக்காச்சோள மூட்டைகளை அதிக அளவில் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். உளுந்து மூட்டை 9,872 ரூபாய்க்கும் மக்காச்சோள மூட்டை 2,400 ரூபாய்க்கும் விற்பனையானது. நாள் முடிவில் 1 கோடி ரூபாய் வரை தானியங்கள் விற்பனையானதாக ஒழுங்குமுறை விற்பனை கூட கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்தார். ஈரோடு அருகே நிலாவிற்கு நன்றி சொல்லும் வகையில் பிள்ளையாருக்கு சோறு படைத்து விழா எடுக்கப்பட்டது. அங்குள்ள கைகாட்டை வலசு பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் தை மாதம் வரும் பௌர்ணமியை முன்னிட்டு நிலா பிள்ளையார் வழிபடுவது நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு நடைபெற்ற விழாவின் போது அப்பகுதியில் இருந்தவர்கள் சோற்றில் பிள்ளையார் படைத்து வழிபாடு செய்தனர். மேலும் சிறுமிகளை பிள்ளையாரின் மனைவியாக அலங்கரித்து பெண்கள் கும்மியடித்து கொண்டாடி மகிழ்ந்தனர். ஈரோடு பேருந்து நிலையத்தில் அமைந்துள்ள பாலூட்டும் தாய்மார்களுக்கான அறையில் அடிப்படை வசதிகள் இல்லை என பயணிகள் குற்றஞ்சாட்டி வருகின்றனர். தாய்மார்களுக்கான அறை மிகவும் மோசமான நிலையில் உள்ள நிலையில் மின்சார ஒயர்கள் அறுந்து தொங்குகின்றன. குடிநீர் உள்ளிட்ட தண்ணீர் வசதியும் அங்கு இல்லை என பயணிகள் தெரிவிக்கின்றனர். பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் நடைபெறுவதால் இந்த நிலை இருப்பதாக மாநகராட்சி அதிகாரிகள் விளக்கமளித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி அருகே மாடி வீட்டின் நுழைவு வாயிற்கதவை கரடி ஒன்று சர்வசாதாரணமாக தாண்டி குதித்துச் சென்ற காட்சி அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கெரடா பகுதியில் உள்ள மாடி வீட்டிற்குள் நுழைந்த கரடியைக் கண்டு அப்பகுதி மக்கள் கூச்சலிட்டனர். இதனால் அச்சமடைந்த கரடி தேயிலை தோட்டம் வழியாக வனப்பகுதியை நோக்கி சென்றது. அடிக்கடி கரடியின் நடமாட்டம் இருப்பதால் அதனை கண்காணித்து கூண்டு வைத்து பிடிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் குடியரசு தினத்தன்று சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி இலவசம் என வனத்துறை தெரிவித்துள்ளது. பெரியகுளம் அருகே உள்ள கும்பக்கரை அருவியில் குளிக்க பெரியவர்களுக்கு 30 ரூபாய் சிறியவர்களுக்கு 20 ரூபாய் வசூலிக்கப்படுகிறது. இந்நிலையில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்காக 75வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு அன்றைய தினம் மட்டும் நுழைவு கட்டணம் வசூலிக்கப்படாது என வனத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. அரியலூரில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்தில் வாக்குவாதம் ஏற்பட்டதைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஆனிமீரீஸ்வர்ணா கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். குறைதீர் கூட்டத்தின் போது விவசாய சங்கத்தைச் சேர்ந்த பாண்டியன் ஏரியில் இருந்து மண் அள்ளப்படுகிறது என குற்றம் சாட்டியதற்கு எந்த இடத்தில் அள்ளப்படுகிறது என மாவட்ட ஆட்சியர் கேள்வி எழுப்பியுள்ளார். அதற்கு பாண்டியன் அமைதி காத்ததாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதனை மாவட்ட ஆட்சியர் வெளியேற்ற உத்தரவிட்டதாக தெரிகிறது. ஆனால் கூட்டத்திலிருந்து விஸ்வநாதன் வெளியேற்றப்படாததால் மாவட்ட ஆட்சியர் அங்கிருந்து வெளியேறினார். செங்கல்பட்டு அருகே ஹிட் அண்ட் ரன் புதிய சட்டத்திருத்தத்தை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 முக்கிய அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அனைத்து வாகன ஓட்டுநர்கள் தொழிற்சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பரனூர் சுங்கச்சாவடி முன்பு நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட வாகன ஓட்டிகள் பங்கேற்றனர். பின்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களோடு காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி அப்புறப்படுத்தினர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே ஐடி ஊழியர் ஒருவர் தனது சகோதரன் திருமணத்திற்கு திருமண அழைப்பிதழோடு 7 அடி தென்னங்கன்றுகளையும் வழங்கி உறவினர்களை திருமணத்திற்கு அழைத்துள்ளார். முகையூர் கிராமத்தைச் சேர்ந்த செல்வமுத்துக்குமரன் சிங்கப்பூரில் ஐடி ஊழியராக பணிபுரிந்து வரும் நிலையில் வரும் 29ஆம் தேதி அவரது சகோதரருக்கு திருமணம் நடைபெறவுள்ளதால் தென்னங்கன்றுகளை வழங்கி உறவினர்களை வரவேற்றுள்ளார். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நீலாங்கரை கடற்பகுதியில் டால்பின்கள் கூட்டமாக துள்ளி விளையாடும் காட்சியை மீனவர்கள் தங்களது செல்போனில் படம் பிடித்து மகிழ்ந்தனர்.
காலை நேரங்களில் இறை தேடி வரும் டால்பின்கள் கடற்கரையோரம் ஒதுங்கி பின்பு கடலுக்கு செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளதாகவும் அதனை காணும்போது மகிழ்ச்சியாக உள்ளதாகவும் மீனவர்கள் தெரிவிக்கின்றனர். உதகையில் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக காலை நேரங்களில் 2 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை காணப்படுவதால் கால்நடைகளுக்கான புற்கள் காய்ந்து கிடக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்து காணப்படும். கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக பனியின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. குறிப்பாக தலைகுந்தா, தொட்டபெட்டா, லவ்டேல், கேத்தி, மஞ்சூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடும் குளிர் நிலவுவதால் தேயிலை செடிகள் கருகின. மேலும் புற்கள் மீது பனி விழும் காரணத்தினால் பெரும்பாலான இடங்களில் புற்கள் கருகி காணப்படுகின்றன. இதன் காரணமாக கால்நடைகளுக்கு இயற்கையாக கிடைக்கும் புற்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. கடும் குளிரால் பொதுமக்கள் காலை நேரத்தில் வெளியே செல்ல முடியாமல் தவித்து வருகின்றனர். துபாயில் உள்ள நட்சத்திர உணவகத்தில் வாடிக்கையாளரின் 90 லட்சம் ரூபாய் பில் காண்போரை வாய்ப்பிழக்கு செய்திருக்கிறது. துபாயில் உள்ள பிரபல ஃபோர் சீசன் ரெசார்ட்டில் கடந்த 20ஆம் தேதி இரவு உணவுக்காக வந்த வாடிக்கையாளர்கள் மாட்டிறைச்சி, பிரெஞ்ச் ஃப்ரைஸ் உள்ளிட்ட உணவுகள், மதுபானம் என பல வகை உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்திருக்கின்றனர். டிப்ஸ் மட்டுமே சுமார் 20 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கின்றனர். இந்த பில்லின் புகைப்படத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள ரெசார்ட் நிறுவனம் பணம் வரும் பணம் போகும் என குறிப்பிட்டுள்ளனர். வறுமையில் பலர் பசியுடன் இருக்கும் இந்த உலகில் 90 லட்சம் ரூபாய்க்கு உணவுப் பொருட்களை ஆர்டர் செய்து வீணாக்குவது வருத்தமளிப்பதாக சிலரும், உணவகத்தில் அனைத்து பொருட்களின் விலையும் அதிகமாக இருப்பதாக சிலரும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்து வருகின்றனர். உச்சநீதிமன்ற நீதிபதியாக கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பி வரலே நியமிக்கப்பட்டுள்ளார். உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே 2 பட்டியலினத்தைச் சேர்ந்த நீதிபதிகள் உள்ள நிலையில் தற்போது அது முதல் முறையாக 3ஆக உயர்ந்துள்ளது. புதிய நியமனத்தின் மூலம் உச்சநீதிமன்ற நீதிபதிகளின் அனைத்து இடங்களும் நிரப்பப்பட்டுவிட்டன. உச்சநீதிமன்றம் கடந்த ஆண்டு முழுவதும் தனது முழு பலத்துடன் செயல்பட்ட நிலையில் டிசம்பர் மாதம் நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் ஓய்வு பெற்றதால் ஒரு இடம் காலியானது. இந்த பணிக்கு கர்நாடக உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி பிரசன்னா பி வரலேவை நியமிக்க கொலீஜியம் மத்திய அரசுக்கு பரிந்துரைத்திருந்தது. இந்நிலையில் பிரசன்னாவின் நியமனத்திற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக மத்திய சட்ட அமைச்சகம் தெரிவித்துள்ளது.